வணக்கம் குருஜி. காரைக்கால இருந்து தேன்மொழி இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. பசும்பால் கறக்குறதற்கு தாய் பசுவிடம் கன்றுக்குட்டிய பால் ஊட்ட செய்துட்டு ஏமாத்தி பால் கறக்குறாங்க. அந்த பாலை கறப்பது பாவம் தானே? அந்த பாவம் கறப்பவங்களுக்கா இல்ல வாங்கி குடிக்கிறவங்களுக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இத பத்தின விளக்கத்தை கொடுங்க குருஜி. ஏங்க இவ்வளோ குழப்பம்? எல்லாமே ஆராய்ச்சி பண்ணால் வாழ முடியாதுங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். பேசாமல் நான் சொல்கிறது செய்யுங்க. பசும்பாலை விட்டுட்டு நீங்கள் போயிட்டு பேக்கெட் பால் வாங்கி குடிங்க. அவன் எதை கொடுக்குறான்னு நமக்கு என்ன தெரிய போகுது? பால் கிடைக்கிது போட்டு டீயை குடிச்சோமா காஃபி குடிச்சோமோ நிம்மதியாக இருந்தோமா எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இப்படிலாம் யோசித்தா தான் டென்ஷன் ஆகும். ஒரு மாடு வளர்ப்பு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அது எல்லாராலையும் செய்ய முடியாது. பசுமாடு வளர்ப்பு ஒருத்தர் செய்யணும்னா 7 ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவனால் மாத்திரமே முடியும். நீங்கள் சாதாரணமாக பால் கறக்கறவன் கிண்டல் பண்ணிட்டு போயிடுவீங்க. அவன் 7 ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருப்பான். அதனால தான் அவனால் பசுவை வளர்க்க முடியும். புரியுதுங்களா? அப்போது அந்த பசுவை வளர்க்கும்போது அந்த கண்ணுக்குட்டி இவ்வளோ தான் பால் குடிக்கணும் அப்படின்றது அவனுக்கு தெரியும். வளர்க்குறவனுக்கு தெரியாத எவ்வளோ சாப்பிடணும்னு. நம்ம வீட்டு குழந்தைங்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கிலோ ஸ்வீட் எடுத்து கொடுத்து பாருங்கள். எவ்வளோ சாப்பிடணும் தெரியாத மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கும். ஓகேங்களா? சாப்பிட்டு வயிறு வலிக்கும் போது தான் ஐயோ வலிக்குது வலிக்குதுன்னு அப்போ டாக்டருக்கு கூட்டும் போகிறது நம்ம வைத்தியம் பண்ணுற வேலைலாம் நடக்கும். அதுபோல் தான் கண்ணுக்குட்டிக்கும் எவ்வளோ குடிக்கணும் தெரியும். குழந்த தானே, அது மாத்திரம் பால் குடிச்சிட்டே இருக்கும் எவ்வளோ கொடுத்தாலும். அதனால் ஒரு குறிப்பிட்ட லெவல் இது குடித்தா போகிறோம்ன்றது அவனுக்கு தெரியும். அது வரைக்கும் குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இழுத்துட்டு இவன் பால் கறக்க ஆரம்பிச்சிடுவான். ஓகேங்களா? பசும்பால் மனிதர்களுக்கு நல்லதுன்றதால தான் பால் கறந்து நம்ம குடிக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே மனிதர்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த பால் மக்களுக்கு கிடைக்கிறது இல்லை, குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. அப்போ நிறைய குழந்தைங்களுக்கு அம்மாவாக பசு தான் இருக்குது இப்போது. ஓகேங்களா? ஏன்னா உடல் அமைப்பு, உடல் சக்தி இதெல்லாம் பொறுத்து இப்போ மாறுபடுது. இப்போ இருக்கிற உணவு முறைகள் அது போல் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ பசுமாட்டுக்கு இது போல் அந்த கண்ணுக்குட்டியை காமிச்சு இது பால் கறக்கிறதுன்றது இயற்கையான ஒரு விஷயந்தான், சரியான விஷயந்தான். அதை நம்ம தவறாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த பாவமும் வராது. அதே பசுமாட்டுக்கு பால் கறக்கணும்னு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ரத்தத்தை பாலாக மாத்திரம் பாருங்கள். அது செய்தால் கடுமையான பாவம், அவன் வம்சமே அழியும். அந்தளவுக்கு பாவம் வரும். ஸோ அந்த பாவம் செய்யக்கூடாது. அதை அந்த பாலை எடுத்து குடித்தா கறக்கிறவன் பற்றி அவன்தான் அந்த மருந்துக்கு போட்டு அவன் பண்ணுறான். அப்போ அந்த பாவம் அவனுக்கு தான் போவோம், குடிக்கிறவங்களுக்கு வந்து சேராது. ஆனால் இயற்கையாக வரக்கூடிய பாலை எடுத்து கறந்து கொடுக்கும்போது அவனுக்கும் பாவம் இல்லை, உங்களுக்கும் பாவம் இல்லை, நன்மை தான். ஓகேங்களா? ஓகேம்மா, சாயிராம்.